வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் 3 மாதங்களாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று அவர்கள் டிராக்டர் பேரணி நடத்த போலீசார் அனுமதி அளித்திருந்தனர். குடியரசு தின விழா நிகழ்ச்சிகள் முடிந்த பின்னர் பகல் 12 மணிக்கு பேரணியை அமைதியான முறையில் குறிப்பிட்ட பாதையில் நடத்தி கொள்ள போலீசார் அனுமதி கொடுத்திருந்தனர். ஆனால் அனுமதித்த நேரத்திற்கு முன்பே டிராக்டர் பேரணியை தொடங்கினர். தேக்ரேக், சிங்கு உள்ளிட்ட எல்லைகளில் சாலையின் குறுக்கே போலீசார் வைத்திருந்த தடுப்புகளை தகர்த்தெறிந்து விவசாயிகள் டெல்லி நகருக்கு முன்னேறி செல்ல முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. போலீசார் அவர்களை தடுக்க முயன்றதால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. போலீஸ் வாகனங்களை போராட்டக்காரர்கள் சிறைப்பிடித்தனர். அவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். சில இடங்களில் தடியடி சம்பவங்களும் நடந்தன. பேரணிக்கு அனுமதி அளித்திருந்தும் கட்டுப்பாடுகளை மீறி விவசாயிகள் வன்முறையில் ஈடுபட்டதால் டெல்லியில் பதற்றம் நிலவுகிறது.